பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நரகில் தள்ளும் நயவஞ்சகம் என்பது எனக்கு தரப்பட்டிருக்கும் தலைப்பு. ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம்தான் இந்த நயவஞ்சகம் என்பது. ஈமானை எந்த அளவுக்கு நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமோ அதே அளவிற்கு இந்த நயவஞ்சகத்தை நாம் புரிந்து வைத்திருக்க வேண்டும். எதனால் என்றால், முதலில் நயவஞ்சகம் நம் உள்ளத்தில் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக, இரண்டாவது பிற வஞ்சகன் நம்மை எதுவும் தொந்தரவு செய்துவிடக்கூடாது என்பதற்காக. நம்மிடத்திலும் வஞ்சகம் வந்துவிடக்கூடாது, பிறருடைய வஞ்சகம் நம்மை எதுவும் செய்துவிடக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கும். அதாவது அல்லாஹ்வை தெரிந்து வைத்திருப்பது போல இபிலீஸையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும், நபி வழியை தெரிந்து வைத்திருப்பது போல வழிகேடையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இதனாலதான் இந்த விஷயத்தில் திருமறை குர்ஆன் என்னென்ன பேசுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்ற விஷயங்களை எல்லாம் நான் இன்றைக்கு எடுத்துச் சொல்கிறேன். இதில் சில விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்ட வசனங்களாக கூட இருக்கும். கேள்விப்பட்ட வசனங்களாக இருந்தாலும் மீண்டும் அதை நினைவில் வைத்துக் கொண்டு உங்கள் ஈமானை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒய்தா துத்லா அலைஹி மாயாதுஹு ஜாதத்துஹும் ஈமானாங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய வசனங்கள் சொல்லப்படுமானால் நம்பிக்கை பெருக வேண்டும் அப்படிங்கிற அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லும் பொழுது நம்பிக்கை பெருகணும். இப்பொழுது நயவஞ்சகத்தை என்னன்னு அப்புறம் சொல்றேன். முதலில் ஈமானை எப்படி நாம் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்முடைய நம்பிக்கையை, இறை நம்பிக்கையை எப்படி வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று திருமறை குர்ஆன் என்னென்ன வசனங்கள் சொல்கின்றன என்பதற்கு சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொல்லக்கூடிய வசனங்களால் கவனிச்சு பாருங்க, நெஞ்சில் நிறுத்தி வைக்க வேண்டிய வசனங்களாக பஞ்சிங்காக இருக்கும். அந்த வசனங்கள் அவ்வளவு ஆழத்தை சொல்லும். யா ஐயுஹன் நபியு ஹஸ்புக்கல்லா வமன் இத்தபாக்க மினல் முஃமினீன். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன், நபி வழியை பேசுபவரை பார்க்காதீர்கள், நபி வழி நடப்பவனை பாருங்கள். எல்லாரும் எனக்கு தான் அந்த உபதேசம், நபி வழியை பேசி வாய்களையே பேசிடலாங்க, நபி வழி பேசுபவரை பார்க்க கண்டுக்காதீ அவனை. என்னுடைய நபி வழி நான் சொல்கிறேன் என்றால் என் நபி வழி உங்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டும், நான் உள்ளத்துக்கு வரக்கூடாது. நபி வழியை பேசுபவரை பார்க்காதீர்கள், நடப்பவனை பாருங்கள். அப்படிதான் குர்ஆன் சொல்கிறது. நான் சொன்ன வசனம் அதான் அர்த்தம். யா அய்யுஹன் நபியு ஹஸ்புக்கல்லா வமனித்தபாக்க மினல் முஃமினீன். நபியே, உமக்கும் உன்னை பின்பற்றி நடக்கக்கூடிய மின்களுக்கும் அல்லாஹ் போதுமானவன். எல்லா முஸ்லீம்கள் போதுமானு சொல்ல முடியாது. நான் ஈமான் கொண்டேன், அல்லாஹ் போதுமானு சொல்வதற்கு தகுதி இல்லை. யாவச்சுக்கிட்ட ஈமான் கொண்டா, ஒருவன் ஈமான் கொண்டதால் அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்ல முடியாது. எப்ப சொல்ல முடியும்? உமக்கும் உன்னை பின்பற்றிய மின்களுக்கும் அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்லுகிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. யாரு சொல்லணும்? இந்த வசனங்கள் எல்லாம் மனசை வச்சுக்கோங்க. அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று நான் சொல்ல வேண்டுமானால் நபி வழி நடக்க வேண்டும் என்று பொருள். பேசுறதல்ல, பேசுறது யாரால் பேசலாமா? மணிக்கணங்கள நபி வழி நடந்தால்தான் ஒருவன் அல்லாஹ் போதுமான என்று சொல்ல முடியும். அப்ப அவரவர் யோசிங்க, ஹஸ்புனல்லா, அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். இந்த இடத்துல உதாரணம் சொன்னா ஈஸியா விளங்கும். நபி வழி நடக்காம ஒருத்தன் அல்லாஹ் போதுமானவன் சொன்னாலும் முகரையிலே நம்ம குத்துவோம். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. எப்படி? பள்ளி வாசல ஒருத்தன் பைக்கை களவான்ட்டு ஓடுறான், அப்படி வச்சுக்கிடுங்க. பள்ளி வாசல் தொலை வந்தவன், நம்ம எல்லா தொழுவும் முடிச்சு போய் நவல் மூலம் தனியை போய் மைக்கை திருவி களவான்ட்டு ஓடுறான். நம்ம பார்த்துக்கிட்டோம், வேகமாக ஓடி போய் நம்ம எல்லாம் அவனை மீதி மீதி முதிக்கிற குத்துறோம். அவன் எனக்கு அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் ஏன் மிதிக்கிறோம், ஏண்டா யோகிதா இருக்க திருட்டு ராஸ்கல், ஏண்டா அல்லாஹ்வுடைய பயம் உனக்கு இருந்தா திருடுவியாடா, அது பள்ளி வாசல்ல எவ்வளவு திமிர்றா உனக்கு, ஏன் அடிக்கிறோம், யோகியதை இல்லை. ஒரு நபி வழியை ஒருவன் சொல்வதற்கு அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்வதற்கு எனக்கு அல்லாஹ் இருக்கான் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட முடியாது. சொல்வதற்கு ஒரு தகுதி வேண்டும். ஒரு இடத்துல வால்சபகம் கலிமத்த தக்வா வக்கானோ அஹக்கமிஹாவாகுறான். அவர்களுக்கு இறையச்சத்தை அவர்கள் பற்றி பிடித்துக் கொண்டார்கள், அல்லாஹ்வின் பயத்தை. அதற்கு அவர்களுக்கு தகுதி இருந்ததுங்கிறான். அல்ல கவனிங்க அந்த வசனத்தை, சும்மா எல்லாரும் தக்வா தக்வான்னு பேசக்கூடாது, வாய்களே பேசினா தக்வா ஆகாது. அல்லாஹ் என்ன சொல்றானா,
அவர்கள் அல்லாஹ்வின் பயத்தை பிடித்துக் கொண்டார்கள். அதற்கு அவர்களுக்கு தகுதி இருந்தது, அதற்குண்டான தகுதி இருந்தது. அப்படின்னா என்ன? தக்வாவை பேசுவதற்கு, அதாவது இஸ்லாத்துல எதை பேச வேண்டுமானாலும் ஓரளவு தகுதி இருக்க வேண்டும், இல்லைன்னா அப்படி சொல்ல முடியாது. இதற்கு ஒரு சாம்பிள் நான் சொல்றேன், நடந்த கதை. மதுரையில் சரியான ஒரு போதையில பயங்கரமா ஏத்திக்கிட்டு நம்ம சாயிபு பாய்தான் ஒரு ஆள் இப்படியே வர்றான், சரியான கிக்கு ஏத்திட்டு அப்படி வரும் பொழுது நம்ம பசங்க, நம்மளோட இருக்க பசங்க இருக்காங்கல்ல, ஒரு 25 வருஷம் இருக்கும் முந்தி, அவன் ஏற்கனவே நம்ம பள்ளிவாசல் வந்து போயிருந்தோம் போலுக்கு அந்த பாய். நம்ம பசங்க என்ன அவங்கள பார்த்துட்டு அவனை பார்க்குறான், அவன் போதையில் வந்தால என்ன சார் ஞாபகம், பாய் அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் அப்படின்னு அப்படியே போதையில் சொல்கிறான். போதையில் இப்போ இவங்க சொல்கிறான், ஏண்டா கொஞ்சமாவது அல்லாஹ் பயப்பட மாட்டேடா குடியார பையல அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சொல்கிறான், நீ முதல்ல அல்லாஹ் பயப்படும் பாய், சலாத்துக்கு பதில் சொன்னியா பாய், லாஜிக் பேசுகிறான். ஏன் சிரிப்பு வருது? அட கேடு கட்ட வேலை இல்லை, இது சலாத்துக்கு பதில் சொன்ன அல்லாஹ் பயானா செய்தார உள்ள ஊத்திருக்கிய கழுத மூத்தத்தோட கேட உள்ள ஊத்திருக்கிய உனக்கு என்ன தகுதி கேட்கறோம்ல? நீ என்னடா அல்லாஹ்வோட பயத்தை பத்தி பேசுற? ஏன் அப்படி கேட்கறோம்? தகுதியற்றவன் நீ. தக்வாவை பேசுவதற்கு தகுதி இருக்க வேண்டும், அல்லாஹ் போதுமான என்று சொல்வதற்கு தகுதி சும்மா கிடையாதுங்க. அவரவர் யோசிச்சு பாருங்க, சும்மா எல்லாத்துக்கும் அல்லாஹ்வுடைய தக்வா இருக்கணும், அல்லாஹ் போதுமானவன் எல்லாருமே சொல்லிட முடியாது. அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹை பயப்படு என்று சொல்வதற்கு நான் தகுதி பெற்றிருக்க வேண்டும். பேச்சாளர் இருந்தால் முடியாது, நபி வழி நடந்தால் தான் முடியும். பேசினால் முடியாது, நபி வழி நடக்க வேண்டும். அதை குர்ஆன் அந்த வசனத்தை திருப்பி பாருங்க, யா அய்யுஹ நபி ஹஸ்புக்கல்லா வமனித்தபர். ஒவ்வொரு வசனத்தையும் கொஞ்சம் கூட நினைவிலிருந்து திரும்பக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன். அந்த வசனத்தை பாருங்க, நீங்க ரொம்ப லேசா தெரியுது நமக்கு. நபியே உமக்கும் உம்மை பின்பற்றிய மும்மின்களுக்கும் அல்லாஹ் போதுமானவன், உன்னை பின்பற்றாவிட்டால் அல்லாஹ் போதுமானவன் சொல்லாதரா, உன்னை பின்பற்றாவிட்டால் தக்வாவை பேசாத அப்படின்னு அர்த்தம். தவறு நடக்கும், அதை நான் சொல்லல. எல்லா அக்கிரமத்தை செய்துவிட்டு நியாயப்படுத்துறான் அவனுக்கு யோக்கியதே கிடையாதுங்க. நானே ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்கிட்ட பேசுறே தப்புதான், முட்டாள்தனம் பண்ணிட்டேன், அல்லாவே என்னை மன்னிக்கணும், சொரஞ்சு நாசமா போயிட்டேன், துஆ செய்யுங்க, நான் அல்லாட பாவமறிப்பு தேடுறேன், நீங்களும் தேடுங்க. மனுஷன் தவறை நியாயப்படுத்தக்கூடாது, இவன்தான் அயோக்கியன். நான் சொல்லணும் செல்வ நினைப்பாங்க எல்லாரும் வந்து இப்படி பேசுறீங்களா, அப்படி கிடையாது. சரியா தவறான்னு பாருங்கிறேன், சரியா தவறா? ஏன் இப்படி அவரை சொல்லணும் இவரை சொல்லணும்? சொல்லத்தான் செய்வோம். முந்திய தலைவரை சொல்வோம், அதற்கு முந்தைய 6 தலைவரை நான் பார்த்திருக்கேன் இதுவரையில். தவித சொன்ன 6 தலைவர் ஆரம்பத்தில் ஏக்கி வச்சிருந்துச்ச, அப்ப இருந்து இப்ப வரைக்கும் 6 தலைவர், இப்ப இருக்கிற தலைவர் சொல்லல, போன தலைவர்கள் 6 தலைவர்கள், ஒருவன் கூட நல்லவனா தெரியல எனக்கு. அது ஏன் அப்படி இருக்கு? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு மனிதனுக்கு பதவி அந்த அளவுக்கு மண்டக்கரத்தை ஏற்படுத்தி விடுபோல் இருக்குது. அதான் வேற என்ன காரணம்? அல்லாஹ் சொல்ற குர்ஆன்ல அந்த வசனத்தை பாருங்க, பிராக்டிக்கல் மாங்கல்ல நடைமுறை சாத்தியமாக உதாரணம் அந்த வசனம். அவர்கள் செய்யாத விஷயத்திற்கெல்லாம் புகழ் தனக்கு வர வேண்டும் என்று விரும்புவார்கள். விஷயம் விளங்குதா உங்களுக்கு? செய்யாத விஷயம் தெரிய, உதாரணமா எடுத்துக்கிறீங்களேன். இப்ப நான் மீட்டிங்ல பேசுறேன், நாங்க 3 பேர் பேசுறோம், மேடையில் 4 பேர் பேசுறோம், இந்த 4 பேரும் பேச கேட்கறதைத்தான் இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்க. நான் வந்து வெளியே போயிட்டு இன்னைக்கு நம்ம பேச்ச கேட்க எவ்வளவு பெரிய கூட்டம் தான், எனக்காகத்தான் கூட்டம் என்றால் என்னை விட அடிமுட்டால் யாரும் கிடையாது. அயோக்கியனா? ஏன் இவ்வளவு பேர் வந்த புகழ் எனக்கு வேண்டும் என்று விரும்புகிறேன். அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர்கள் செய்யாத விஷயத்திற்கெல்லாம் புகழை விரும்புவது, என்னாலதான் கூட்டம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான், அவனை மாதிரி அடிமுட்டால் யாரும் கிடையாது. யாரும் வச்சுக்கிடுங்க, சொல்றாங்களா இல்லையா? பச்சையா சொல்றானுங்க, நான் தான், நாங்க தான், நான் தான், அவர் தான். எவனுக்கு அந்த யோக்கியதை கிடையாது. ஜமாத்து யாராலும் வளரவில்லை, ஞாபகம் வச்சுக்கிடுங்க, யாராலையும் வளரல, மனிதனால கூட்டு முயற்சி அல்லாஹ் வளர்த்தான், அவ்வளவுதான். என்ன பதில் சொன்னாலும் சரி, மார்க்க ரீதியாக நான் சொன்னது தவறாக இருந்தால் மேடை விட்டு இறங்கணும்னு என்ன வந்து பேசுங்க. ஆங்காங்க பதில் பேசக்கூடாது,
ஏன் இவர் இதெல்லாம் பேசுறாரு இப்படி எல்லாம் மார்க்க ரீதியாக சரியா தவறா அதான் பார்க்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல எவனும் புகழ விரும்பக்கூடாதுங்க. எனக்கு தான் நான் தான் கூட்டு இப்ப இந்த மீட்டிங் நடத்துறதுல என்னாலயா கிடையவே கிடையாது. இந்த மீட்டிங்காக நான் வந்து டைம் ஒதுக்கினா மிஞ்சி போனா 24 மணி நேரம் ஒரு நாள் வந்துட்டு போறேன், 10 மணி நேரம் 20 மணி நேரம் ஆகும், பேச ஒரு ஒரு மணி நேரம் ஒரு நாள். இதே மீட்டிங்கை போடுவதற்கு எத்தனை பேர் என்ன பாடுபட்டிருப்பான், 10 நாள் தூங்கி இருக்க மாட்டான், போலீஸ் ஸ்டேஷன் வீடுமா அலைஞ்சிருப்பான், போஸ்டர் தூக்கிட்டு ஓடி இருப்பான், கொடியை கட்டியிருப்பான், ஒரே டென்ஷன்ல இருப்பான், நிம்மதி இருக்காது. ஆனா எத்தனை பேர் சேர்ந்தா ஒரு சாதாரண மீட்டிங், ஆனா எவ்வளவு பேர் வேலை பார்க்க வேண்டியிருக்க ஒர்க்கு, இவ்வளவு பேர் வேலையுடைய புகழ் எனக்கு வேண்டும் என்றால் அயோக்கியன் அவர்கள் பெருமை கொள்வதற்கு தகுதியற்றவர்கள். புரியுதா? பெருமை கொள்றதுக்கு தகுதினு கிடையாது, ஒரு பேச்சுக்கு தகுதி இருந்தா பெருமை கொள்ளலாம், பெருமை கொள்றதுல கூட தகுதி இருந்தால் கூட பெருமை கொள்ளக்கூடாது. தகுதி இல்லாமல் பெருமை கொள்றதுல என்ன விளங்குதா, நான் சொல்றேன் உங்களுக்கு ஈஸியா விளங்கு. உதாரணமா ஒருத்தர் என்ன செய்யறா, சொந்த பைக் 15 லட்சம் ரூபா பைக் எல்லாம் இப்ப இருக்கு, 15 லட்சம் ரூபா பைக், உயர் ரகமான கோட் ஷூட், ஒரு பெரிய சங்கிலி தங்க சங்கிலி, 50,000 ரூபா கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு அப்படி பந்தா வர்றான். அவரு உண்மையிலே ஒரு பணக்காரன், என்ன திமிரு முதைக்கு அப்படின்ட்டு போயிடுவோம். அவன் பந்தாவை போறான், நம்ம திமிரு அப்படின்ட்டு. இன்னொரு என்ன செய்யறான், அடுத்தவன் பைக்கு, அடுத்தவன் செய்யு, அடுத்தவன் பைக்கு, அடுத்தவன் செய்யணும், அடுத்த வருஷம் போட்டு இப்படி வந்தவர்கான் பூதைக்கு சோத்துக்கு வழியில் இந்த பூதை போற பார்க்க பாரு. முறையில் யோக்கியதை இல்லைங்கிறவங்கள புரியுதா உங்களுக்கு? அடே ஒரு பெருமை கொள்வதற்கு யோக்கியதை இருந்தால் கூட பெருமை கொள்ளக்கூடாது. ஒரு முஸ்லீம் பெருமை கொள்வதற்கு எவனுக்கும் யோக்கியதை கிடையாது. சில நேரங்களில் பஸ்ஸில் போகும்பொழுது இது ஈஸியாக புரியும். பஸ்ஸில் நீங்கள் போறிய, நீங்கள் பஸ்ஸை ஓட்டலை, டிரைவர் ஓட்டிட்டு போறாரு, நீங்க பஸ்ல பக்கத்தில் அடுத்த சீட்ல உட்கார்ந்து இருக்கீ, உங்க பஸ் இன்னொரு பஸ் முந்தி போகுதுன்னு வச்சுக்கணுங்க, இவனுக்கு கவலை நம்ம பஸ் அவன் முந்திட்டானே அப்படி இருப்பான். திருப்பி இவன் உட்கார்ந்து இருக்க பஸ் டிரைவர் வேகமா ஓட்டுவான், ஓட்டவன் அவன் பஸ் முந்தவன அந்த டிரைவர் பார்த்து அப்படி இவனா ஓட்டுறான் அடுத்த டிரைவர். அது இதான் முறையின்றி பெருமைங்கிறது. இந்த பெருமை இபிலிஸோடது அல்ல, அப்படிதான் குர்ஆன்ல சொல்றான், முறையின்றி பெருமை கொள்ளுதல். இந்த ஜமாத்துல இருந்து ஜமாத்துல இல்ல, எந்த ஒரு விஷயத்திற்கும் நான் தான், எங்க தான், அவர் தான், எவரையுமே சொல்லாது. எவனுக்கு அது தகுதி கிடையாது. நபிகள் பெருமானாரே அல்ல அப்படின்னு சொல்லலையடா, நபிகள் பெருமானாரை எத்தனை துன்பங்கள், எத்தனை கஷ்டங்கள், உடல் குரல் கிழிக்கப்பட்ட சஹாபா பெருமக்கள், சொத்துக்கள் சூறையாடப்பட்ட சஹாபா பெருமக்கள், எத்தனை எத்தனை வரலாறுகளில் எங்கேயாவது அல்ல இவர்கள் செய்த தியாகம் தான், அவர்கள் தான் காரணம் இருக்கானா, எங்கிறையாவது இருக்கா, யாரையாவது அல்ல அப்படி சொல்லிருக்கானா, நான் தான் என்று சொல் நபி என்கிறான். அல்ல தன்னத்தை சொல்லணும், அவர் ஆடணும். ஏன் தெரியுமா, ஒரு ஹதீஸ்ல இருக்குல்ல எல்லாருக்கும் இந்த துவா தெரியும், ஹதி துவாவெல்லாம் விளங்கி வச்சிருக்கோம், கருத்து புரிஞ்சு செயல்படல. அந்த துவாவெல்லாம் இருக்குல்ல என்ன, அல்லாஹும் லா மானிய லிமா ஆதைத் வலா மூஅத்திய லிமா மனஅத. யாருக்கு தெரியாது இந்த துவா? அர்த்தம் தெரிஞ்சா பத்தாது, கருத்து உள்ளத்தில் உதிக்க வேண்டும். என்ன அர்த்தம், யா அல்லாஹ் நீ தந்ததை தடுப்பவன் இல்லை, நீ தடுத்ததை தருபவன் இல்லை. இது தெரியும், நீ நாடியவர்களுக்கு நேரில் காட்ட முடியாது நபியே இருக்கு, நம்ம கையிலேயே இருக்கு. ஒருவர் ஏற்றுக்கொள்வது, கூட்ட வர்றது, வராம இருக்கிறது, லட்சம் பேருக்கு நம்ம தாவா செய்வோம், ஒருமே வர மாட்டோம், தாவாவை செய்திருக்க மாட்டோம், மொத்த மொத்தமா தான் எத்தனை ஊர்ல, அந்த ஊருக்கு போயே இருக்க மாட்டோம், அந்த ஊர்ல பேசி இருக்க மாட்டோம். நடக்குது உலகத்துல, அது ஏன் நூ அலைஸ்லாம் இருக்காங்கல்ல, குரானை படித்து பேசுற நூலையுடைய குரான் என்ன சொல்லுது நீங்க பாருங்க. நூ அலைஸ்லாத்துலாம் அவர்கள் எத்தனை ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார், 950 ஆண்டுகள், 1000 வருஷத்துக்கு 50 வருஷம் தான் கம்மி, சற்ற குறைய 15 தலைமுறை நம்ம கணக்குப்படி. நூ அலைஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், உங்களுக்கு நல்லதை நாடி நான் உபதேசம் செய்கிறேன். யாருக்கு? அந்த மக்கள் சுவனத்தை அடைய வேண்டும் என்பதற்காக நல்லதை விரும்பி உங்களுக்கு நான் உபதேசம் செய்கிறேன். அந்த உபதேசம் உங்கள் உள்ளங்களில் வரக்கூடாது என்று அல்லாஹ் தடுத்து விட்டால்
குரான்ல இருக்குது. ஒரு நபி சொல்றாரா மார்க்கத்தை, எப்படியாவது இவனை சோன வந்துட மாட்டானா அப்படின்னு நினைச்சு தாவா பண்றாரு. ஃபஉம்மிய தலைக்கும், உங்களுக்கு அது தடுக்கப்படுமானால் நான் சொல்றது உங்க மண்டல ஏறக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் நினைச்சிட்டா நுழைஞ்சி முக்குமுகா என்னால் திணிக்கவா முடியும் என்று கேட்டாருங்கிற அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், நான் திணிக்கவா முடியும். இதெல்லாம் என்ன அர்த்தம்? எவனும் உரிமை கொண்டாடக்கூடாது, நான் தான், என்னால தான், நான் தான் வளர்த்தேன். எவனும் வளர்க்கவில்லை, வளர்த்தேன் என்று சொல்பவர்களாம் வளர்ந்து கொண்டார்கள் அர்த்தம். உண்மையில வளர்ந்துகிட்டான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அவனவுடைய பொருளாதாரத்தை வளர்த்துக்கிட்டான். களவாண்டு தின்னானா எப்படி எனக்கு தெரியாது, வசதி ஆயிடுச்சு, அது அல்லாஹ்க்கு தான் தெரியும். முறையாக ஹலாலா கூட ஒரு ஜமாத்தில் ஆகியிருக்கேன், நானே இந்த ஜமாத்துக்கு வந்து 30 வருஷத்துக்கு மேல வசதியாக தான் இருக்கேன், வளர்ந்துக்கிட்டேன். நான் என்னத்தை வளர்த்தேன், எப்படி வளர்ந்தேன், இந்த ஜமாத்து மூலமாக பல வியாபாரிகள் தொடர்பு எனக்கு, அதனால எனக்கு ஈஸியாக பிசினஸ் பண்ண முடிஞ்சு. உதாரணத்துக்கு அப்படி சொல்றேன், இப்படி எத்தனை அவர் யாராலும் ஜமாத் வளரல, அவன் வளர்ந்துக்கிட்டான். ஜமாத் நான் எவருமே போட்டி போடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இப்ப அந்த வசனத்தை நான் சொல்லிடுறேன், யா யுர்பி ஹஸ்புக்கல்லாஹ் வமனித்தபாக்கமல் முஃமினீன், நபியே உமக்கும் உன்னை பின்பற்றிய முஃமின்களுக்கும் அல்லாஹ் போதுமானவன் என்று சொல். அதுக்கு அடுத்து ஒரு வசனத்தை பாருங்க, வலவுலா ஃபதுல்லாஹி அலைக்கும் ரஹ்மத்துஹு லத்தபஅதுஹும் ஷைத்தான். கடுமையான வாசகம் இது, காரமான வசனம் இது. எல்லாருமே கற்பனை பண்ணி பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு இருக்கு. நீங்க நினைக்கிறிய அவரவருக்கு கிடைத்த மிகப்பெரும் பாக்கியம் என்ன? சஹாபாக்களுக்கு சொல்றான், அல்லாஹ்வுடைய ரஹமத் உங்களுக்கு இல்லை என்றால், யாருக்கு? சஹாபாக்களுக்கு. அல்லாஹ்வுடைய ரஹமத் உங்களுக்கு இல்லை என்றால் நீங்கள் ஷைத்தானை பின்பற்றி இருப்பீர்கள். ஜாக்கிரதை, நம்ம நபியை பின்பற்ற அல்லாஹ்வுடைய கிருபை, இல்லைன்னா இப்ளீஸ் பின்னால போய் போம்பாமா. நபி வழின்னு பீத்திக்க முடியாது. நல்ல வேலை அல்லாஹு தாலா நபி வழி நடக்க வச்சானே, அது எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த நபி வழி நடக்காட்டா நான் இப்ளீஸ் வழியில போயிருப்பேன் என்று கவலைப்பட வேண்டுமாம். எப்படிப்பட்ட வசனம் பாத்தீங்களா? இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. மெயின் பேட்டுக்கு நான் வந்துடுறேன், இன்னக்கலாலா குலுக்கினாலையும் உன்னதமான குணம் நபிகள் பெருமானா இருக்கு, இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் இன்னொன்று, நான் பல இடங்களில் சொன்ன வசனம், எனக்கு என் உள்ளத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய வசனம் அது. பல வசனங்கள் இருக்கு, அதில் இது ஒன்று, அருமையான ஒரு உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இது போன்ற ஒரு வார்த்தை உலகத்தில் எவருக்கும் யாருக்கும் சொல்லப்படவில்லை. நபிகள் பெருமானார் இஸ்லாத்தை போதித்து பயங்கரமான எதிர்ப்புகள் தோன்றும் பொழுது நபிகள் பெருமானுடைய மொத்த வாழ்க்கையை ஆதாரமாக வைக்க சொல்கிறார். அல்லாஹ் மொத்த வாழ்க்கை நபியான பிறகு இல்ல, நபியாவதற்கு முந்தைய வாழ்க்கை 40 ஆண்டுகள் வாழ்க்கை. அந்த 40 வருஷம் தன்னுடைய வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கையை முகமது நீ மக்களுக்கு எடுத்து வை. அதாவது ரசூலுல்லாஹ்க்கு தோணல அது. அல்லாஹ் கேட்க சொல்லு, அவங்களை சொல்லு, என்ன சொல்லணும், இவ்வளவு காலங்கள் உங்களோட தரப்பா வாழ்ந்தேன், யோசித்து பார்க்க மாட்டீர்களா மக்களே, அன்பர்களே, நண்பர்களே, உங்களோட தரப்பா வாழ்ந்தேன். நபிகள் பெருமானார் இஸ்லாம் சொல்வதற்கு முன்னால் உச்சகட்ட பண்பாக வாழ்ந்தார்கள், இஸ்லாம் வந்த பிறகு சொல்லி மாளார். இஸ்லாம் வருவதற்கு முன்னால் என்ன, வேதம் என்றால் என்ன என்று நபிக்கு தெரியாதுங்களா? கிதாபுல் ஈமான், வேதம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன என்று நபி உமக்கு தெரியாமல் இருந்தது. குர்ஆன்ல இருக்கு, இல்லை நமக்கு ஆச்சரியமான வசனம் தானே. வேதம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன என்று நபிக்கு தெரியாது. அப்படி தெரியாமல் இருந்த காலத்தில் நபிகள் பெருமானார் உச்சகட்ட பண்பில் வாழ்ந்திருக்கிறார். இயல்புலேயே நற்குணம் படைத்தவர் நபிகள் நாயகம், அதை ஆதாரமாக வீசுகிறார்கள் நபிகள் நாயகம். உங்களோடு தானே நான் வாழ்ந்தேன், என்ன குறை கண்டீர்கள், யோசித்து பார்க்க மாட்டீர்களா? அப்படின்னா என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய பண்பில் யாரும் குறை சொல்ல முடியும், சொல்ல மாட்டான். அபூஜஹல் கூட சொல்ல மாட்டான், ரசூலுல்லாஹ்வை பைத்தியக்காரன்லாம் சொல்லியிருக்கான். ரசூலுல்லாஹ் பொம்பளை விஷயத்துல எவனா யாருக்கு மேல பேசிருக்கானா, மா மஸ்ஸத் யது ரசூலுல்லாஹ் யதம்ராத்தின் கத்து,
நபிகள் பெருமானுடைய விரல் அந்நிய பெண்ணுடைய விரல் மீது பட்டதில்லை. எப்படிப்பட்ட தூதரத்துக்கு முன்னாடி வைக்கலாம் பாருங்க. இந்த நபியை பின்பற்று அல்லாஹ் போதுமானவனா? கண்ட பெரியார சொல்லல, அல்லாஹ் செய்குமார்களை சொல்லல, ஆலிம்சா அஜர்த்து தலைவி இப்படி சொல்லல. ஆனா இந்த நபியை பின்பற்று 40 ஆண்டு காலங்கள் இப்படி இருந்திருக்காரு. நபியான பிறகு பாரு, மா மஸ்ஸத் யது ரசூலுல்லாஹ் இதம்ராத்தின் கத்து, அவருடைய விரல் அந்நிய பெண்ணுடைய விரலின் மீது பட்டதில்லை. எனக்கு முந்தி பேசினார்ல, அல் ஹமு அல் மௌத்துன்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. அல் ஹமு அல் மௌத்னா ஹமுனா என்னன்னா, உறவுகள்ல ரொம்ப ஆபத்தான உறவு எது தெரியுமா? மதினி, மச்சி, கொழுந்தியா, மச்சான், கொழுந்தை, ஆபத்தான உறவு. ஏன்னா இப்ப என் மனைவி இருக்கான்னு வைங்களேன், என் மனைவி கூட போயிட்டு என் மனைவி அக்கால நல்லா பேசல, என் மனைவி இருக்கான்னு. நம்ம நாட்டில் ஒரு கேடு கட்ட உதாரணம் இருக்கு தெரியுமா? அண்ணம் பொண்டாட்டி அறப்பொண்டாட்டிமா, செருப்பேடு அண்ணம் பொண்டாட்டி அறப்பொண்டாட்டியா சொல்றாங்க இல்லையா? இப்போ தம்பி கொண்டாட்டி தாம் கொண்டாட்டியாடா, என்ன உதாரணம் செஞ்சு வச்சிருக்கா பார்த்தீங்களா? இதை நபிகள் பெருமானார் சொன்னால் அல்ஹமுனா அதுதான், மச்சான், கொழுந்த, மதுனி, கொழுந்தியா, இது எல்லாம் அல்ஹமு அப்படி வச்சுக்கோ. அல்ஹமு அல் மௌத், இந்த சொந்தங்கள் தானப்ப நாசத்தில் கொண்டு போய் சேர்க்கும் ஜாக்கிரதை. எப்படி சொல்றாங்க பார்த்தீங்க சொல்லாரு சொல்லலாம், இது எல்லாம் ஈமானை வலுப்படுத்த சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நிஃபாக் நயவஞ்சத்துல இருந்து அப்புறம் வர்றேன். அல் ஹமு அல் மௌத், எப்பேற்பட்ட ஒரு தூதரை முன்மாதிரி வச்சிருக்கோம். அந்த தூதரை பின்பற்றி எவ்வளவு கேடுகட்ட செயல் நம்மள்ட்ட வருது பாத்தீங்களா? அது எப்படி அது நம்ம மக்கள்கிட்ட சில பேர்ட்ட இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஃபோன் பண்ணி கேள்வி கேட்கிறாங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். என் ஒய்ஃபோட அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன், சரி என் ஒய்ஃபுடைய தங்கச்சி குழந்தையா இருக்கா? ஆமா. டீ தந்தாங்க அஜர்த்து, விரல் பட்டுச்சு, கூடுமா? கேள்வி கூடாது தெரியாதா? சேட்ட இருக்கா? இதைத்தான் அந்த வசனம் சொல்லுது. அவர் சொன்னார், அவளா தக்ரபு ஜினா, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கிவிட படி, முதல் படிக்கு முந்தியது அது எஃபெக்ட். ரசூல்லா விரல் பட்டதில்லை இருக்கு, என்ன அந்நிய பெண் விரல பட்டதில்லை, சாதாரண விஷயமாங்க அது. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மொத்தத்தையும் ஆதாரமாக வைக்கிறார்கள். இப்ப நான் சொல்றேன், மொத்த வாழ்க்கை ரசூல்லா மொத்த வாழ்க்கை என்னது? அதுதான் தீன். 23 ஆண்டு நபியான பிறகு 23 ஆண்டு காலங்கள் நபிகள் பெருமானுடைய வாழ்க்கை அவர்கள் உள்ளம் குர்ஆனாக இருந்தது. உள்ளம் சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கு, ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இதுதான் முக்கியமான ஒரு மேட்ரு. உள்ள மட்டும் நாசமா போச்சுன்னு வைங்களேன், எல்லாம் கெட்டு குட்டிச்சோரா போகும். ஞாபகம் வச்சுக்கிடுங்க, கண் கூட பாக்குறோம். ஒருத்தர் உள்ள கெட்டு போச்சுன்னா நாசமா போயிடும். ரசூலுல்லாஹ் அப்படித்தானே சொல்றாங்க, உடலில் ஒரு துண்டு இருக்கிறது, அது நல்லா இருந்தா உடலே நல்லா இருக்கும், அது நாசமா போற எல்லாம் அழுகி போயிடும். அதுதான் இதயம், கல்பு என்றார்கள் நபிகள் நாயகம். அப்ப நபிகள் பெருமானுடைய மொத்த வாழ்க்கை தான் தீன், சரியா? தீன மொத்த வாழ்க்கை, இன்ன தீன இன்னல்லாஹ் இஸ்லாம் அல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இஸ்லாம் தான். ரசூலுல்லாஹ் மொத்த வாழ்க்கை இஸ்லாம், சரியா? மொத்த இஸ்லாமும் என்ன பார்க்கணும், ரசூலுல்லாஹ்வுடைய மொத்த வாழ்க்கை என்ன? இஸ்லாம். மொத்த இஸ்லாமும் அத்தீனு அன்னசிஹா, மொத்த இஸ்லாமும் பிறர் நலன் நாடுதல். போங்க, அடுத்தவனுக்கு நல்லதன, அடுத்தவன் நல்லா இருக்கே. ஒரு ஜமாத்தை நாசமாக்கணும், ஒருத்தனை கேவலப்படுத்த நினைக்காதரா? என்ன புத்தி அது? அடுத்தவனுடைய அடுத்தவனை கேவலப்படுத்தி அதுல என்ன சந்தோஷம்? நீங்க கேட்கலாம், நீங்க மட்டும் சொல்ல, பதிலுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். பதிலுக்கு பதில் தப்பே கிடையாது. நான் யாரையும் அசிங்கமா திட்ட மாட்டேன், என்ன திட்டம்னா? நான் யாரையும் கேவலப்படுத்த மாட்டேன், என்ன வீணா கேவலப்படுத்தினா? என்னிடத்தில் குற்றம் இருந்தும் கூட அடுத்தன் மீது குற்றத்தை சுமத்தக்கூடிய கொடியவர்களை பார்க்கிறோம், கயவர்கள். எனக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு, இப்பெல்லாம் இருப்பாதான் மனுஷன். ஒரு நேரத்துலங்க முன்னாள் தலைவர், அதற்கு முந்தைய தலைவர், ரெண்டே வச்சுக்கோங்க, பச்சையத்தனை சொல்றேன். முன்னாள் தலைவர், அதற்கு முந்திய தலைவரை கேவலப்படுத்தினார், பிறகு முன்னாள் தலைவர் கேவலத்துக்கும் கேவலமானார். கண்கூடா பார்க்கிறோம், நடக்கா? இது சாதாரண விஷயமா? இது
நான் சில விஷயங்கள் ஆச்சரியப்பட்டிருக்கேன். இவ்வளவு பெரிய புத்திசாலியெல்லாம் நினைச்சிருக்கேன், ஆச்சரியம். சில விஷயங்களை பார்த்து அதெல்லாம் அவ்வளவு ஈஸியா ஒரு தனக்கு புத்திசாலித்தனம் இருக்காது. அபரிமிதமான புத்தியெல்லாம் பார்த்திருக்கேன் முன்னாள் தலைவர்கள் புத்திசாலித்தனம். ஆனால் அதை விட ஆச்சரியப்பட்டு போன புத்தி கெட்டு போச்சுங்கிறது எனக்கு. அவர்களுக்கு புத்திசாலித்தனத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அதற்கு பிறகு அதே புத்தி கெட்டதை பார்த்து மலையளவு ஆச்சரியப்படுகிறேன். இப்படிமா இருக்கும் ஒரு மனுஷனுக்கு, என்னடா இது? கேட்பாங்க, கி மூவா கிபியான்னு கேட்பேன். என்ன கி மூ கிபி? கிறுக்கு பிடிக்கிறதுக்கு முன்னால, கிறுக்கு பிடிச்ச பின்னாலன்னு கேட்பேன். அவ்வளவு கோபம் இருக்கு. என்ன எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு மார்க்கத்தை சொல்லி எப்படி இருக்கணும்? இதெல்லாம் வெறுப்புல சொல்லல, எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அது என்னவெல்லாம் நடக்கு மக்களுக்கு மார்க்கத்தை சொல்றதை விட இந்த ஃபேஸ்புக், அல்லாஹு அக்பர். இந்த ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், நெட்டு நான் போய் பார்க்கறது கிடையாதுங்க. எப்படி தெரியுங்கிறீங்களா? நம்ம பசங்க சும்மா இருக்க மாட்டான், பார்த்தீங்களா? இப்படி வருவான், ஏ விடப்பா இதை மட்டும் பாருங்க. என்ற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் நம்பர் எதுவுமே கிடையாது, ஃபோன் மட்டும் வச்சுருக்கேன். அதுவே அத்தியாவசியத்துக்கு ஃபோன் பண்ண தான். வாட்ஸ்அப்பில் ஏதாவது மெசேஜ் வேணும், வியாபாரம் நடந்தால் கூட என் பார்ட்னர்கிட்ட தான் நம்பரை தான் நான் கொடுப்பேன், நான் யூஸ் பண்ணுறதில்லை. என்ன பொறுத்தளவுக்கு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் என்ன நினைக்கிய? கார்பரேஷன் கக்கூஸ். என்ன பொறுத்தளவுக்கு பஸ் ஸ்டாண்டில் இருக்குல்ல, தவிர்க்க முடியாமல் பஸ் ஸ்டாண்ட் கக்கூஸ் போகலாம், அது மாதிரி தான். அவ்வளோ மட்டமான என்ன என்னது அது? அதை என்ன அழகாக பயன்படுத்தி நபி வழியை பரப்பலாம், குரானை பரப்பலாம், இஸ்லாத்தை பரப்பலாம். பிற நலன் நாடுதலுக்கு இஸ்லாமே மொத்த அத்தீன் நசிஹா, மொத்த இஸ்லாமும் பிற நலன் நாடுதல் தான் இருக்காது. இஸ்லாத்தை பல வருடங்களாக மக்களுக்கு வாய்களையே பேசிவிட்டே இல்லையே, அது எப்படி? அது எனக்கு புரியல. எனக்கு அல்லாஹ் அல்லாஹ் காப்பாத்தான். ஒரு ஜமாத்தை அழிக்கணும்னு இப்ப நான் இருக்கேன். இந்த ஜமாத்துல ஒரு பிரச்சனை, என்ன நீக்கிட்டாங்க, நமசாம் போயிடும். ஜமாத்தை விட்டு போறப்புறம் ஜமாத்துல குறை சொல்றேன்ல, அவனை மாதிரி அயோக்கிய வளர்த்து என்ன பொறுத்தவரை யாரும் கிடையாது. நான் இருக்கேன் இப்ப ஜமாத்துல உள்ள குறைய நான் சொன்னா நல்லவன். போற பிறகு அவன் திருடிட்டான், இவன் அப்படி செஞ்சான், நான் ஃப்ராடு. அதாவதுங்க, ஒரு பெண்ணை விவாரம் பண்றவன், அதாவது ஒரு பெண்ணு ஒரு ஆம்பளைய ஹுலா பண்ணுது, போயாச்சு. போன பிறகு போன வருஷம் என் புருஷன் ஒரு பொம்பளோட இருந்தார், அதுக்கு வெட்டணும் அவளை ராஸ்கர் இருக்கு முடியாது சொல்லல, அதுக்கப்புறம் இருந்தில்ல வாழ்ந்தில்ல. அவ்வளவு கோபம் எனக்கு இருக்கு. அப்ப மனசட்ட நல்ல எண்ணம் உள்ளத்துல இருக்க, நல்ல எண்ணம், நல்ல புத்தி இல்லைன்னு வைங்களேன், நம்மளும் நாசமாகி விடுவோம். எல்லாரும் கேளுங்க, நல்லாட்ட ரப்பனாலா தஜால்ஃபிய குலுபினா ஹில்லல் லதீன ஆமனு, குர்ஆன்ல இருக்க. யாராவது அப்படி கேட்டிருக்கமா? யாராவது இந்த துஆவை கேட்டிருக்கீங்களா? எல்லா பள்ளிவாசலையும் மூளைக்கு மூளை எழுதி போட்டிருப்பாங்க, ரப்பனாலா தஜால்ஃபிய குலுபினா ஹில்லல் லதீன ஆமனு. யா அல்லாஹ், ஈமான் கொண்ட எங்களுக்கு மத்தியில் காழ்ப்புணர்ச்சி ஏற்படுத்தி விடாதே, கபடு சூதை ஏற்படுத்தி விடாதே. இருக்கு, ஏன் காழ்ப்புணர்ச்சி கபடு சூது பொறாம இருக்கும்? இல்லாமலாம் இருக்காது. அந்த காழ்ப்புணர்ச்சி உச்சாட்டமாகும் பொழுது ஒரு ஜமாத்தியை அழிக்கக்கூடிய அளவுக்கு மண்டையில போய் ஏறி உட்கார்ந்து அல்லாஹ் காப்பாத்துறது. கூட பிறந்த அண்ணன் தம்பி மத்தியில் காழ்ப்புணர்ச்சி இருக்காங்க, இருக்கா? தம்பி கோடி கோடியா சம்பாதிக்கிறான், கேள்விப்படுகிறீர்கள், நபி வழியை நான் சொல்லிட்டேன், நீங்களும் நானும் நடக்கணும். எங்கள் உள்ளங்களில் காழ்ப்புணர்ச்சி ஏற்படுத்தி விடாதே ரப்பே என்று கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லித்தர்றான். நபிகள் பெருமானார் ஒன்று சொல்லித்தர்றாங்க, அருமையான ஒரு இந்த வசனத்தோடு ஒத்து வரக்கூடிய ஒரு நபி வழி. அதாவது மாமின் அப்தி முஸ்லிமின் எதிரூரி அகி, ஒரு முஸ்லிம் தன் சகோதரனுக்காக துவா செய்கிறார் மறைவாக இருக்கும் பொழுது. இந்த மறைவாக இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, நேருக்கு நேர துவாங்கிறது நிறைய நடக்கும். நான் உங்களை பார்த்து துவா செய்வேன், நீங்க என்ன துவா செய்வீங்க, திடீர்னு வந்து சொல்றீங்க, பிசினஸ் சரியான அடிங்க, துவா செய்யுங்க, அப்படியே இன்ஷா அல்லாஹ் போதுமானவன்.
உள்ளத்தில் அப்படி இருக்காது, வேணும் என்ன ஆட்டம் போட்டான் தெரியுமா இவன், இது உள்ள சொல்லும் நிறைய பேர் அது இருக்கும், வெளியே ஒரு பேச்சு உள்ள ஒரு பேச்சு நிறைய, அதான் பொறாமங்கிறது, அதான் காழ்ப்புணர்ச்சிங்கிறது. ரசூலா என்ன சொல்றாங்க, தனிமையில் இருக்கும் பொழுது ஆச்சு, தனிமையில் ஏன்னா நீங்க சொல்றிய உங்க கஷ்டத்தை உங்க பாதிப்பை சொல்றிய, நீ சொன்ன மனிதனை நான் நிறைத்தியால் அவனுக்கு அந்த வியாபாரத்தில் உள்ள கஷ்டத்தை போக்குவாயாக என்று கேட்டால் மலக்கள் சொல்வார்கள், துவா கேட்ட இவருக்கு அந்த கஷ்டத்தை போக்கியால் உனக்கும் அது உண்டு, பலக்கபிமித்திலே இருக்கு, உங்களுக்காக நான் எதை கேட்கிறேன் அல்லாஹ்விடத்தில் அது எனக்கு உண்டு. மலக்கள் சொன்னாங்கன்னா அல்லாஹ் சொன்னான்னு அர்த்தம். இதை சாதாரணமாக தானே எடுக்கிறிய, சாதாரணமாக எடுக்காதிய, உச்சகட்டமாக இதை யோசிச்சு பாருங்க. உலக விஷயத்தில் இங்க அப்படி கேட்கிறிய, பணம் வந்து உழுது விடுவோமா உங்களுக்காக, நான் துவா செய்றேன் யாரெல்லாம் அவருக்கு 10 லட்சம் கொடுப்பாயாக, கேட்ட அடுத்த வினாடி என் அக்கௌண்ட்ல 10 லட்சம் வந்து உழுது, நான் என்ன செய்வேன், விடுவேனா யாரெல்லாம் இவருக்கு 20 லட்சம் கொடு, அவருக்கு ஒரு 5 கோடியை கொடு, சொல்லுவல்ல கோடி கோடியா வந்து கும்பிது இல்ல, பணம் கிடைச்சா துவா வருதா, உங்களுக்கு 10 லட்சம் கிடைக்கும் அதே நேரத்தில் எனக்கு கிடைக்குமானால் பொறாமை வராது. எப்படி ஒரு நடைமுறை பார்த்தீங்களா, நபி வழி நடந்து பாருங்க, அதனுடைய ரசனை தெரியும். ரசூலுல்லா சொல்லித்தந்த முறைப்படி நட, உள்ளத்தில் கவலை நீக்கு, காழ்ப்புணர்ச்சியை நீக்கு, பொறாமையை நீக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மட்டுமல்ல நிறைய இருக்கு, தொட்டோம்னா போயிட்டே இருக்கும். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பு லிஅஹீஹி மா யுஹிப்பு லினஃப்ஸிஹி. இந்த ஹதீஸ் எல்லாருக்குமே பல 1000 முறை கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த ஹதீஸை தெரியாத முஸ்லிம்களே இருக்க முடியாது. என்ன அர்த்தம், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பு லிஅஹீஹி மா யுஹிப்பு லினஃப்ஸிஹி. தனக்கு விரும்புவதை பிறருக்கு விரும்பினால்தான் நீ ஒரு முஸ்லீம். இதுதான் ஹதீஸோட அர்த்தம். ஹதீஸை ஃபாலோ பண்ண விட மாட்டாங்க. ஒரு ஏதோ போட்டிருக்காங்க, அப்துல் ரஹ்மான் ஃபிர்தோசியன் மௌனம் காக்கிறார் ஏதோ ஃபேஸ்புக்கில் வந்திருக்காங்க. எம்பி சுலைமான் வாயை திறக்கவில்லையே, எதுக்குடா திறக்க சொல்ற, பயானி தானே திறக்கலாம், வேறக்கு வாயை திறக்க சொல்ற, மௌனம் காக்கிறார் வாய் திறந்தால் தான் உண்மை வெளியே வரும், வாய் திறந்தும் பேசிட்டு இருக்கேன் வந்து கேளு. அவன் என்ன சொல்றான், ஃபித்னா பண்ணுங்கிறான், புறம் பேசு, கோல் சொல்லி சும்மா இருக்காத, வம்ப இழு, வாயை திறக்க மாட்டேக்காரு, வாயை திறக்க கூடாதுங்கிறது நபிமொழி. அது தெரியுமா, மன் கான யுமின் பில்லாஹி வல்யௌமில் ஆகிர் ஃபல்யக்குல் கைரன் அவ் லியஸ்முத். அல்லாஹ்வை மறுமையை நம்பினால் வாயை திறந்தா நல்லதை பேசு, இல்லாட்டா வாயை மூடு. இது நபி, இவன் வாயை திறக்க சொல்றான், வம்ப எழுக்க சொல்றான், என்னமெல்லாம் புத்தி போது பார்த்தீங்களா. இவ்வளவு அழகான இந்த நபி வழிக்கு பெரிய ஆய்வு தேவையா, நான் கேட்கிறேன், மிகப்பெரிய ஆய்வு தேவை இல்லையே. உலக சமாதானங்க அந்த ஹதீஸு தெரியுமா உங்களுக்கு, மன் கான யுமின் பில்லாஹி வல்யௌமில் ஆகிர் ஃபல்யக்குல் கைரன் அவ் லியஸ்முத்ங்கிற ஹதீஸ் இருக்குல்ல, உலகத்துக்கு சமாதானம் வேண்டுமானால் இதை பின்பற்றினா போதும். என்ன அர்த்தம், அவன் மறுமையை நம்புறாலும் சரி நம்பாட்டாலும் சரி அப்படி வச்சுக்கோ, அவனோட வாயை திறந்தால் நல்லதை பேச வேண்டும், இல்லை என்றால் வாயை மூட வேண்டும்னு இந்த பாதி அதிசயம் பின்பற்றினாலே உலக சமாதானம் கிடைச்சிடும். சில பேர் சொல்லுவான் பார்த்துக்கலாம், ஆச்சரியமா இருக்கும், இப்போ நம்ம வாய் வேறு சும்மா இருக்காத அப்படின்ட்டே வருவான், சும்மா இருக்காது வாய் மூட, அவனுக்கு நம்ம வாய் திறந்தா வேற ரொம்ப வந்துருப்பேன், திறக்காத ஹதீஸ் இவன் துறங்கிறான். அப்ப எப்படி புத்தி போதி பார்த்தீங்களா, இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, இப்ப வந்து குறிப்பிட்ட சில வசனங்கள் தான் நான் சொன்னேன், நபியே உமக்கும் உன்னை பின்பற்றிய மூமின்களுக்கும் அல்லாஹ் போதுமானவன் ஒண்ணு, அல்லாஹ்வுடைய கருணை இல்லா என்றால் நீங்கள் இபிலீஸை பின்பற்றி இருப்பீர்கள் ஒண்ணு, ரசூலுல்லாஹ் மொத்த வாழ்க்கை ஆதாரமாக ஆக்கிறது ஒண்ணு, உனக்கு விரும்புவதை பிறருக்கு விரும்பு என்பது ஒண்ணு, மறுமை நாளை நம்பினால் நல்லதை பேசல வாயை மூடுங்கிறது ஒண்ணு, இது அந்த ஈமான ஓரளவு பாதக இந்த வசனங்கள் நிறைய இருக்கு. இப்போ ஒரு மேட்டர் நான் சொல்றேன், ஒரு மனிதனுக்கு ஈமான் கெட்டு எந்த இடத்தில் வஞ்சகம் வருகிறதுங்கிறது ஆதாரம். வஞ்சகம்னா நயவஞ்சகங்கிறாங்கல்ல, வஞ்சகம் தான் என்ன, நம்ப வைத்து கழுத்தறுப்போம்னு அர்த்தம். ஏன் வச்சுக்கிறேங்க, முனாஃபிகளை என்னதுங்க, நம்ப வச்சு கழுத்தறுக்கிறவன், கவல நாடகம் ஆடுறவன், கள்ளத்தனம் உள்ளத்தில் இருப்பவன். ஒரு முஸ்லீமுக்கு ஒரு ஈமான் உள்ளவனுக்கு வஞ்சகத்தனம் இருந்தால் ஈமானை அரித்து விடும். வஞ்ச வைக்க கூடாது, இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மின நார். வஞ்சகர்கள் இருக்காங்க, வஞ்சகர்னா என்ன, பிறர் துன்பத்தில் இன்பம் காணும் கொடியவர்கள், அது ஒரு சைக்கோ சேடிஸ்ட்ங்கறல்ல. அப்படி என்னடா அடுத்தவன் துன்பத்தில் என்னடா இன்பம்,
இப்படி இருக்கான், ஆச்சரியமா இருக்கும். அடுத்தவன் கஷ்டப்படணும், அடுத்த அழணும், அதுல ஒரு சொகுசு. சில பேர் சொல்லுவாங்க, ஒரு சண்டை நினைச்சுருவீங்க, சண்டை பார்த்தீங்களா, குச்சி முடிச்சு போட்டு வந்துட்டேன்லம்மா, சண்டை இழுத்துட்டு வந்துட்டேன்லம்மா, இல்லை அவன் புத்தி வம்ப இழுத்து சண்டை இழுத்து இங்கே வந்துட்டு எல்லாம் நம்பதா மோரையில் குத்துறேன், என்னடா புத்தி இது, அங்கே சண்டை இழுத்து அதை ரசிச்சு நாலு பேர்கிட்ட சொல்லி. சில பேர் இந்த ரசனையை கேட்பான், அவன் வருவான் அந்த மாதிரி ஆள், இவன் சும்மா இருக்க மாட்டான், ஏன்னா இன்னைக்கு ஏதாவது உண்டா இருக்கு, இப்போ வர்றா அப்புறம் சொல்கிறேன். என்ன கொடுமடா இது, இந்த மாதிரி உள்ளவன் வாட்ஸ்அப்ல உட்காந்து சும்மா இருப்பானா நெட்ல? நான் அப்படிதான் சொல்லுவேன். ஒரு முந்தியெல்லாம் இந்த ட்ரெயினுடைய பாத்ரூம் இருக்குல்ல, ட்ரெயின் பாத்ரூம், பஸ் ஸ்டாண்ட் பாத்ரூம்ல உள்ள அசிங்கமா எழுதி போட்டுருமா பாத்திருக்கீங்களா, கறித்துண்டை வச்சு அசிங்க அசி அசிங்கமா, அவன் அங்க இவங்க இவ அப்படி எழுதி போட்டுருப்பான. இவன் வந்து வாட்ஸ்அப்ல உட்காந்து என்னத்தை செய்வான் யோசிச்சு பாருங்க. அந்த புத்தி உள்ள அப்படிதான் உடைய விடும். அந்த மாதிரி புத்தி ஒருத்தனை கெடுத்து குட்டு, அதாவது புறம் பேசி கெடுப்பதுன்னு ஒரு வகையான புத்தி அது. அந்த காழ்ப்புணர்ச்சி அடித்து நொறுக்குவதற்குண்டான வசனம் நான் சொல்லிட்டேன். எங்கே ஒரு மனிதனுக்கு வஞ்சம் ஏற்படும், ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய விஷயம் இது. வஞ்சம் ஒரு மனிதனை வஞ்சம், நிஃபாக்கு, கெட்ட புத்தி எங்க வரும் தெரியுமா? பதவி மோகம் யாற்றை இருக்கோ அவனுக்கு வஞ்சம் வந்துடும். யோசிச்சுக்கணும், பதவி மோகம் இருக்குல்லங்க, அதாவது குறிப்பா சுருக்கமாக சொன்னால் அரசியல்வாதி. முனாஃபிக்கு டைரக்டர் யாரு நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு? முனாஃபிக்கு வஞ்சகன் என்றால் அரசியல்வாதி. எத்தனை முகனாலும் காட்டுவான், அதாவது உங்களோட ஓட்டு வாங்கிறதுக்கு கும்பிடுவான், காலில் விழுவான், ஓட்டு வாங்கி ஜெயிச்ச பிறகு காலத்துக்கு வாரி எடுப்பான், அதுதான் அரசியல்வாதி. இந்த பதவி மோகம் ஒரு மனிதனை வஞ்சத்தில் உண்டு விட்டுரும், நிஃபாக்கில் உண்டு விட்டுரும். அதற்கு ஒரு ஹதீஸை நான் இப்போ சொல்கிறேன். அதாவது அபூதர் என்ற சஹாபி, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அபூதர் என்ற சஹாபி, அலா தஸ்தாமுலினி யா ரசூலல்லாஹ் அப்படிங்கிறார். யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு போஸ்டை தாருங்கிறார், பதவி தாங்கிறார் ரசூலுல்லாஹ் வந்து ஒரு போஸ்ட். சில பேர் ஒரு ஹதீஸ் இருக்கு எப்படி இருக்குன்னா, யாரு ஒரு பதவியை கேட்கிறானோ அவனுக்கு கொடுக்க கூடாது, வாண்டான்னு சொல்றான்ல அவன்கிட்ட தான் கொடுக்கணும்னு ஹதீஸ் இருக்கு. இந்த ஹதீஸை புரிஞ்சு வச்சுட்டு சில பேர் என்ன செய்ய தெரியுமா, நான் வாண்டான்னு சொல்வேன், நீங்கள் நாலு சேர்ந்து அமைக்கிறீங்க என்னை அப்படிம்பா, அப்படி உள்ள அயோக்கியெல்லாம் இருக்கான். ஆனால் நீ தான் தலைவர் ஆகணும் அப்படின்னு சொன்னால், தலைவர் ஆகணும் நான் தான், நானே கேட்டால் நல்லா இருக்காது, நான் மாட்ட மாட்டேன்னு சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் வந்து அண்ணன் தான் தலைவர் சொல்லிடுவேன். இப்படி இருக்க எல்லாம் ஏற்குமாறு ஏடா ஹதீஸ் எதை சொல்லுதுன்னா, மாட்டேன்னா உளப்பூர்வமாக சொல்லணும், வேண்டாம் முடியாது நான் வரமாட்டேன், அந்த தகுதி எனக்கு இல்லைன்னு சொல்லணும். பெரும்பாடு பண்ணணும், அவரை கொண்டு வந்து உட்கார வைக்க, அவன் மாட்டே என்று சொன்னது உண்மை என்று உணரப்பட வேண்டும். ஒரு சஹாபி கேட்கிறார் மிக பெருமான இடத்திலே, அலா தஸ் தாய்மொழி யார சொல்லலாம், எனக்கு ஒரு போஸ்டை தாருங்கள் யார சொல்லலாம். ரசூலா என்ன சொல்றாங்க தெரியுமா, இன்னி லைஃப், நீங்க ஒரு பலகீனமான ஆள், அப்பாவையும் வாங்கல்ல, பலகீனம்னா உடல் பலகீன அர்த்தம் இல்லை. சில பேர் ரொம்ப நல்லவனாக இருப்பான், ரொம்ப நல்லவன் தெரியுமா, ரொம்ப நல்லவனாக இருந்து வாழ்றது கஷ்டம்தான், உறவு நார்மலாக இருந்தால் போதும். ரொம்ப நல்லவனாக இருந்தாலும் வைங்க, அவன் போலீஸ் சமயம் ஒழுங்காக பேசவும் மாட்டான், அது ஒரு சிக்கல் இருக்குது நம்மள்கிட்ட. ரொம்ப நல்லவனாக இருப்பான், எதையுமே செய்ய தெரியாது, ஒன்றா நம்பர் ஃப்ராடாக இருப்பான், கரெக்டாக எல்லாம் போலீஸில் போய் பேசுவான். நல்லவனாகவும் போலீஸில் போய் பேசுகிறவன் ரெண்டு கரெக்டாக அமைறது குறைவு. அல்லா தஸ்தாமிலுடைய யாரை சொல்லலாம், ஒரு போஸ்டை தாருங்கள் என்று கேட்கிறார். அவர் ரசூலுல்லாஹ், நீ ரொம்ப பலகீனம், பைன்னஹா யௌமல் கியாமத்தி ஹிஸ்யும் வனதாமா அப்படின்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுமையில் பதவி என்பது கவலைக்குரியது, தொல்லை என்றால் தொல்லை. நீங்க நினைக்கிற மாதிரி பதவினா பெரிய பெரிய மந்திரி பதவி மட்டும் நினைக்காதிய. லா தாமுரன்ன இஸ்னைன்னாங்க ரசூல்லா, ரெண்டு பேர்களுக்கு கூட நீ தீர்ப்பு சொல்லாத, ரெண்டு பேரும் கூட்டிட்டாங்க அதில் பஞ்சாயத்து பண்ண போகிறேன் நிற்காத. அதே ஒரு வகையில் பதவி ஆசை தான் அர்த்தம். நான் கண் கூட பார்த்துருக்கேன், ஒரு ஊரில் நம்ம ஜபாத்தில் தான் முந்தி பள்ளி ரூமில் பயங்கரமான சண்டை. என்ன சண்டைனா, ஒரு பையன் வந்து செயலாளர் சேரில் உட்காந்துட்டான், பள்ளிவாசி செயலாளர் சேரில் சண்டை சண்டை சண்டை, எப்படி செயலாளர் சேரில் உட்காரலான்னு சண்டை. அப்போ சண்டை விட்டு அவரை கூட வாங்க,
யாருங்க செயலாளர்னு கேட்டேன், நான் தான் அப்படின்னார். அவர் சேர்ல அவன் புத்தி எப்படி போதுவாருங்க? நான் செயல், நான் உயர்வு தாழ்வோடு போறான். பதவி ஒரு மனிதரை லேசாக்கி விட மட்டமாக்கிறோம். நீ பிறரை துச்சமாக நினைத்தால் நீ ஒரு குற்றவாளி. நீ தான் துச்சமானவன். நீ என்ன அடுத்த சார் நினைக்கிற சொல்றாங்களா இல்லையா? ஒரு நேரத்தில் இந்த முன்னாள் தலைவர்கள் சொல்லிட்டாலஞ்சா, நம்ம ஜமாத் நிர்வாகிகள் எல்லாம் போஸ்ட் உட்காரவில்லை, கொள்கை உட்கார்ந்துருக்கு அப்படின்னாரு. ஒரு பொதுக்குழு நம்ம நிர்வாகி ஆள்கள்லாம் இருந்தாங்களே, இப்ப இருக்காங்களே எல்லாரும் தான். இவங்க இருக்கும் பொழுது முன்னாள் தலைவர் சொல்றாரு, போஸ்ட் உட்கார்ல கொள்கை உட்கார்ந்துருக்கு, ஹதீஸை சுண்டி எடுப்பார்கள் அப்படி சொன்னவங்க அப்படியே பல்கி எப்படி அடிக்கடி எனக்கு தெரியலைங்க. ஆச்சரியமா இருக்கு எனக்கு, எப்படி அவங்க பேச முடியும் இவ்வளவுனா? அவர் முரண்பாடா பேசுவான். ஒருவன் தனக்குத்தான் முரண்பட்டால் அவன் ஒரு அயோக்கியத்தனமானவங்க நாளாயிருந்தாலும் சரி, ஆளா இருந்தவங்க தனக்குத்தான் முரண்படக்கூடாதுங்க. சொல்ல போனால் முந்தி ஒரு ஹதீஸ் சொல்லிட்டு விஷயத்துக்கு வர்ற இந்த தஹபல் லமவு வபத்தல்லத்தில் ஒரு குவ சபத்தல் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ். இந்த ஹதீஸ் நீங்க கேள்விப்பட்டீங்களா? நோம்பு தரக்கும் பொழுது சொல்றதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால இதத்தான் நோம்பு தரக்கும் நம்ம சொல்லுவோம். தஹபல் லமவு, தாகம் தணிந்தது, நரம்புகள் நரைந்தன, அல்லாஹ் நாடினால் கூலி கிடைத்து விடும். இதை சொல்லியிருக்கீங்கள? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால தவிசன் வந்தவங்களும் சொல்லியிருப்பாங்க. நான் திருப்பூர்ல இமாமா இருக்கேன், அப்ப இந்த ஹதீஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் போய் இந்த ஹதீஸ் வந்து அந்த நோபதற்கு பொருத்தமாகவும் தெரியுது. இந்த வாசகம் திருப்பூர்ல சுன்ன ஜமாத் பள்ளிவாசல், பெரிய பள்ளிவாசல் இருக்கு. இந்த ஹதீஸை எழுதி போடுறோம். ரஹபல்லமவு வபத்தல்லத்தில் ஒரு ஊ சபத்தல் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நம்ம சொல்லி 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 சுன்ன ஜமாத்தில் உள்ளவ என்ன மாணவங்க இது லைவான ஹதீஸ் அப்படின்ட்டா கண்டுபிடிச்சான். அதாவது தலைவர் சொல்றது தப்பு, அவர் ஆய்வு பண்ணது குறைதான், அது அப்படி நிறைய நடந்திருக்கு. நான் சொல்லக்கூடிய எத்தனையோ இது தவறா போயிடும். என்ன விட ஒரு பொடிய நேத்து படிச்சவன் கண்டுபிடிச்சிருவான். அதுதான் யதார்த்தம். குல்லித எழுமின் அலைங்கிற அல்ல, எல்லா அறிஞருக்கு மேல ஒரு கொம்பன் இருப்பான். எனக்கு மேல ஒரு கொம்பன் இல்லைன்னு எவருமே சொல்ல முடியாது. பசங்க மார்சால ஓடிட்டு இருந்த பசங்க 2-3 வருஷம் ஓடிட்டு இருந்தான். அவன் இதை லைவ்னு சொல்லிட்டான். என்ன சிக்கு, எனக்கு ஏன் இது மறக்கலை தெரியுமா? இது லைவான ஹதீஸ் சொல்லி நான் சும்மாவில் அறிக்கை விடுறேன். இது லைஃப், இதை நம்ம சொல்லக்கூடாது. எப்ப சுன்ன ஜமாத்து எழுதுறாத நம்ம அது லைஃபுங்கிறோம். அவங்க சொல்ல பார்த்தீங்களாடா, நம்ம ஹதீஸை சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாடா இவன் நிகழ்ச்சி நினைச்சு. நம்ம வந்து தெரியும் தெரிஞ்சுக்க பொடியங்க தான், 15 வயசு பையங்க. அறிவு இவருக்காது, இவருக்கு தான் அறிவு ஏதாவது உண்டா? இவருக்கு தான் எல்லாம் அல்லாஹ் எழுதி கொடுத்துருக்கான, இவருக்கு அப்படி கிடையாது. அவ அன்பிற்குரியவர்களே, இந்த மாதிரி பதவி ஒரு மனதை என்ன செஞ்சிடும் சொன்னா, இரண்டு பேர்களுக்கு மத்தியில் கூட நீ என்ன செய்யக்கூடாது, தீர்ப்பு சொல்லாது என்றார்கள் அவர்கள். மீன் கலாமின் நுபுவான ஒரு ஹதீஸ் இருக்கு. மீன் கலாமின் நுபுவா, அதாவது எல்லா நபிமார்களும் சொன்ன ஒரு விஷயம் அப்படி வச்சுக்கிறீங்களேன். எல்லா நபிமார்களும் சொன்ன ஒரு விஷயம், எவ்வளவு அற்புதமான விஷயம் தெரியுமா இது? இது லம் தஸ்தஹி ஃபஃஅல் மா ஷைத, வெட்கம் இல்லை என்றால் நினைச்சதனா செய் அப்படிங்கிற சொல்லலாம். எல்லா நபியும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஆளும் யோசிக்கணும். வெட்கம் கெட்டவன் தான் கண்டதெல்லாம் சொல்லுவான். இதை சொல்லலாமா? சொல்றதுனால மக்களுக்கு லாபமா இல்ல மக்கள் கெட்டு போயிருவானா? இதனால ஏதோ விபரீதம் ஏற்படுமா? இது மானக்கெட்ட செய்யலா, நல்ல செய்யலா? இதெல்லாம் வெளியிடலாமா? அதாவதுங்க, எத்தனையோ புத்திசாலியை நான் பார்த்திருக்கேன், தன் தகுதியை புரிந்து கொள்ளாத முட்டாள்களை பார்த்திருக்கேன். பெரிய அறிவாளியா இருப்பான், தன் தகுதியை புரிந்து கொள்ளாத முட்டாள். எனக்கேன்னு ஒரு புத்தி இருக்கணும், ஏன் தகுதியை நான் விளங்கணும்.
அவரவருக்கு எல்லாரும் ஒன்று வரை இருந்துட முடியாது. ஒரு சாதாரண ஒரு தோட்டி இருக்காரு, அப்படியே வந்து ஒரு அரைக்கால் ட்ரெஸ்ல அப்படியே சுத்தம் பண்ணிடுவாரு. நான் அரைக்கால் ட்ரெஸ் பண்ணி இப்படி நின்று பேசினா மார்க்கத்தில் குற்றம் குற்றம் இல்லைங்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும், எனக்கு ஒரு தகுதி இருக்கும், எல்லாரும் ஒன்று ஒன்று சொல்லிட முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சம்பவத்தை நான் சொல்றேன். நபிகள் பெருமானாரை சந்திப்பதற்காக யூதர்கள் வருகிறார்கள். யூதர்கள் இந்த விஷமத்தனை நிறைய பண்ணுவான், இந்த உள்ளத்தில் கபடம் வச்சுக்கிட்டு தான் பேசுவான். அந்த ராஸ்கல்கள் என்ன செய்யறான், ரசூலா பார்த்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும்னா என்னது, அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறத லேசா அப்படி மழுப்பி அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறான். ரசூலா கணிச்சிருவாங்க இவர் திருட்டுத்தனம் பண்றது பையன், அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறத அப்படி லேசா மாத்தி அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும்னா சாந்தி உண்டாகட்டும், அஸ்ஸலாமு அலைக்கும்னா நாசம் உண்டாகட்டும். அவ்வளவு அர்த்தம் டிஃபரன்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் சாந்தி, அஸ்ஸலாமுனா நாசம் மௌத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் ரசூலா இருந்தா ஜெண்டிலா அலைக்கும் உங்கள் மீதும். அவன் சாந்தியை சொன்னா சாந்தி, நாசத்தை சொன்னா நாசம் அர்த்தம். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல அலைக்கும் முஸ்ஸாம் சொல்லல, ஜெண்டிலா அலைக்கும் அலைக்கும். ஆயிஷா டென்ஷன் ஆயிட்டாங்க, அல்லாஹ்வுடைய இதற்காக ஒன்று குட்டினாய் நாசமா போ அப்படின்னா கரங்கள் நாசமாட்டுமா ஒளியட்டும். அல்லாஹ் கோவம் வந்துருச்சு, அது அல்லாஹ் சொன்னதுனால அது ஓகே, அல்லாஹ் அழிக்கணும்னு நினைச்சிருக்கான். அப்ப ஆயிஷா என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய கோபமும் சாபமும் உண்டாகட்டுமாட்டாங்க. ரசூல்லா மகளே ஆயிஷா நிதானம் அமைதி, ஏன் இப்படி கோபப்படுறாங்கிற மாதிரி மகளர் ஜெஸ்ஸிரு ஒலாத்து அசிரோட ஒரு அதிசயம் உண்டு, மென்மையாக பேசுங்கள் வன்மையாக பேசாதீர்கள். அப்ப நிதானம் என்று நபிகள் பெருமானார் சொன்னார்கள். இந்த இடத்துல நீங்க கவனிங்க, ரசூல்லாவிடம் அப்படி சொல்லப்பட்டு ஆயிஷா சொன்னது அவங்க அவங்க நாசம் சொன்னதான் சொன்னாங்க. ரசூல்லாவுடைய மகளர் நிதானமாக இருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆயிஷா என்ன சொல்றாங்க, அவளம் தஸ்மரமா காலு யார சொல்லலாம், அவர்கள் என்ன சொன்னார்கள் உங்க காதல உளுஞ்சா. ஆயிஷா கேக்குறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அவளம் தஸ்மரி மா குல்து, நான் என்ன சொல்லணும் உங்க காதல உளுஞ்சா. இதெல்லாம் நபி வழிங்க, அவங்க என்ன சொன்னா நீ சொல்ற காதல, நான் சொன்ன காதல உளுஞ்சா. ஒரு நபி சொல்லி என் பின்னாலவா ஓ மனைவிச்சு அப்படி பேசாத, நம்ம அப்படி சொல்ல முடியுமா. நம்மளை வந்து ஒருத்தன் சொல்கிறான் நாசமா போங்கிறான், நம்ம ஓ மீதுங்கிறோம், நம்ம பொண்ணாடி பக்கத்தில் நின்று சும்மா இருக்குமா, அட நாசமாக போகிறோம் நம்ம குடும்ப நாசமாக போட்டோம் அப்படிங்கிறான். நம்ம மனைவிட்ட மகளை நிதானம் உங்களுக்கு ஒரு இடம் தெரியாதுன்னு நம்மளை போட்டு வருவாங்க. இதுதான் நடக்கும். ரசூலை எப்படி சொல்லிக் கொடுக்க பார்த்தீங்களாங்க, அமைதி நிதானம் சாந்தம் எப்பேற்பட்ட பண்பு நபிகள் பெருமானுடையது. அந்த மார்க்கத்தில் உட்கார்ந்து அந்த மார்க்கத்தை பேசிக்கொண்டு எவ்வளவு மோசமான ஒரு கேரக்டர் கொண்டு வர்றாங்க பாருங்க, எவ்வளவு சூழ்ச்சி நினைக்கிறீங்க. இந்த மீட்டிங் நடக்கக்கூடாது ஒரு சூழ்ச்சி. சில விஷயத்தில் நம்மளை எதிர்த்த முன்னால எடுத்தாங்கல்ல, எவ்வளவு தேவை அவங்கெல்லாம், அவங்க கூட இவ்வளவு விஷம் செஞ்சிருப்பான்னு சந்தேகம் தான். ஃபேஸ் பண்ணியா, திறமையான ஒரு கவிஞர் அவர், அவரை பார்த்து சொல்றாங்க கவிதையில் பதில் சொல்றாங்க தெரியுமா, எதிரி கவிதையில ரசூலா அசிங்கமா திட்டுறான். ஹஸ்ஸான் என்ற அருமையான ஒரு கவிஞர், அல்லாஹ்வுடைய தூதர் நண்பர் அவர்,
சாபி, திறமை மிக்க கவிஞர். அவர் ரசூல்லா கவிதை என்று தெரியாங்கிறதால உஹுஜுல் முஷ்ரிக்கீன், முஷ்ரிக்கீன்களுக்கு கவிதையில் பதில் கொடு. சில நேரங்களில் எதிரி என்ன திட்டானோ அதே மாதிரி போட்டால் தான் ஆஃப் ஆகும், இல்லைன்னா சும்மா இருக்க மாட்டான். நம்ம சும்மா இருந்தால் அக்கிரமம் தொடரும். பார்க்குறோம் இன்னொன்று விளங்கிடுங்க, சில பேர் பேசுகிறான் தப்பே செய்திருக்குன்னு பாங்க, மன்னிக்க கூடாதா முட்டாளுங்க. அதை நான் சொல்கிறேன் இப்போ எப்படின்னு சொல்கிறாங்க, சில பேர் தப்பே செய்திருக்கட்டும் மன்னிக்க கூடாதா, நம்ம எப்படி மன்னிக்க முடியும் முட்டாளே, அல்லாஹ் மன்னிக்கணும். நான் ஒரு தப்பு செஞ்சேன், நீங்க என்ன மன்னிக்கணும், நான் உங்களுக்கு தப்பு செஞ்சா நீங்க மன்னிக்கணும், நான் ஒரு குற்றத்தை செய்கிறேன், யார் மன்னிக்கணும், அல்லாஹ் மன்னிக்கணும். நம்ம மன்னிக்க முடியாது. நம்ம என்ன செஞ்சோம், நடவடிக்கை எடுத்தோம். நடவடிக்கைனா என்னது, இவன் என்னமோ நடவடிக்கைன்னு பயங்கரமா அழைச்சிட்டு இருக்கான், நடவடிக்கைனா இவரோட சேர்ந்து நம்ம தாவச்சு தயார் இல்லைன்னு அர்த்தம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. வேற என்ன செய்ய முடியும், நடவடிக்கையில இப்ப என்ன நடவடிக்கை எடுத்து நீக்கிட்டாங்க, அர்த்தம் நீங்க எங்களோட சேர்ந்து தாவா செய்ய வேண்டாம்னு அர்த்தம், அவ்வளவுதான். இன்னும் சில பேர் அவருடைய தியாகத்தை மறக்க முடியும், என்ன என்னடா தியாகம் பண்ணா கட்டி தியாகம், நான் தியாகம் பண்ணா எனக்கு மறுமையில நண்பன் உண்டா இல்லையா சொல்லு, சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சமமா இல்லையா, என்ன பேசுற இஸ்லாத்தை பேசிட்டு என்ன யாருக்கு மாறு. உதாரணமாக ஈஸியா உங்களுக்கு சொல்றேன், இந்த ஊர்ல ஒரு பெரிய பள்ளிவாசல் கட்டுறோம் அப்படி வச்சுக்கிடுங்க, நான் 1 கோடி ரூபா கொடுக்கேன், 1 கோடி பள்ளிவாசலுக்கு, எவ்வளோ 1 கோடி நான் கொடுத்துட்டேன், எல்லாரும் 5000 10000 அப்படின்னு கொடுத்து ஒரு 10 லட்ச ரூபா சேர்ந்துருக்கு, 1 கோடியே 10 லட்ச ரூபா பள்ளிவாசல் கட்டியாச்சு, என்ன தலைவராக போட்டிய பள்ளிவாசல் முத்தவல்லியாக போட்டீங்க, சரி 1 கோடி எல்லாத்தையும் விட பல மடங்கு காசு நான் தான் கொடுத்துருக்கேன், என்ன தலைவராக போட்டு முத்தவல்லி ஆச்சு, என்னுடைய தலைமையில் ஒரு முடிவு எடுக்கிறோம், என்ன முடிவு, பள்ளிவாசல்ல எவனாவது பொம்பளைய கேலி பண்ணா அவன் முகரையில மூஞ்ச குத்தி வெளியேற்றணும்னு வச்சுக்கணும் ஒரு பேச்சுக்கு, அல்லது சட்டையை பிடிச்சி இழுத்து கரண் இழுத்து வெளியே தள்ளி விடணும் அப்படின்னு நான் சொல்றேன். எல்லார்ட்டையும் மச்சூரா பண்ண செய்யலாமா, செய்யலாம் 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 செய்யலாம், ஓகே. 5000 ரூபா கொடுத்தவர் தான் பொம்பளைய கேலி பண்ணிட்டான், கை பிடிச்சி எடுத்துட்டான், ஓங்கி முகரையில குத்தி வெளியே தள்ளணும். 1 கோடி கொடுத்த நான் தள்ளா நிறைய குத்தணும், ராசுகள் நீ தானே சட்டத்தை சொன்ன குத்துல இவனை அவ்வளோ சொல்லணும். எவன் சட்டத்தை கொண்டு வந்து அதை மக்கள் மத்தியில் சொல்லி அந்த பொதுக்குழுவில் சொல்லி இப்படி ஒரு சட்டம் வேணும்னு சொன்னாலும் அவன் தான் கூட முடி மிதிக்கணும், நீ தான் சொன்ன, நீ கொண்டு வந்து சொல்லுறா உனக்கு நீனே அப்படி சொல்லணும் வேண்டாமா. இது நான் குறிப்பிட்ட ஒரு ஆளை சொல்றேன், எவனா இருந்தாலும் சொல்றேன், யாரா இருந்தாலும் அப்படி செய்யணுமா வேண்டாமா, என்ன புத்தி இது. நான் தான் முதல்ல சொன்னேன், நபியே உமக்கும் உன்னை பின்பற்றிய மீன்களுக்கும் அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ்வுடைய கருணை இல்லை என்றால் நீங்கள் இப்லீஸை பின்பற்றி இருப்பீர்கள் சஹாபாக்கள் சொல்றாங்க. அப்ப நம்ம கதி அப்ப எப்படி கேட்கணும், யா அல்லாஹ் உன்னுடைய கருணை எங்களுக்கு தா, உன் தூதரை பின்பற்றும்படி எங்களை ஆக்கு, எங்களை கைவிட்டு விடாதே ரப்பே. இன்னும் சொல்ல போனா ஒரு ஆலிம்சா சுன்ன ஜமாத் ஆலிம்சா என் ஃப்ரெண்ட் பழைய ஆள், ஊர்ல பார்த்தேன், ஏ அப்பா நல்லா இருக்கியா, நல்லா இருக்க சார், நீ நம்மளோட வந்து சேர்ந்து வந்து மூழ்ந்து உதவாவேன், இது தர்க்கமெல்லாம் பண்ணாத, அவர் சொல்லிட்டா வாதமெல்லாம் பண்ணாத. அப்ப நான் சொன்ன மூழ்கு ஒரு பயங்கரமான குற்றம் வழிகேடுன்னு சொல்லி நான் ஆதாரம் தர்றேன், நீ ஒன்றும் ஆதாரம் தர வேண்டாம், அவன் அப்ப ஓதலான்னு சொல்லி நீ ஆதாரம் தவன், நான் ஒன்றும் ஓண்டு தர முடியாது, ஏதாவது பேச முடியுமா, ஓண்ட ஒன்றும் தர முடியாது, ரொம்ப கூத்தலாம் நடந்திருக்க, ஆச்சரியப்பட்டு வாய் அடைச்சலான் இருக்க. சில நேரத்தில் எங்கூர்ல ஜலீல் மதீன் ஒரு ஆள் இறந்து போறாரு, பழைய மூத்தர், அவரு மதீனானது வந்து ஆரம்பத்தில் தௌஹீதை சொன்னவரு, நாங்கள்லாம் தௌஹீதை சொல்லும் பொழுது ஹதீஸை எப்படி பார்க்க வேண்டும் என்று யாருக்கும் தெரியாது, யோசிச்சுக்கிடுங்க, அப்படின்னு சொல்லி தந்தோம், எப்படி ஹதீஸை பார்க்கணும், எப்படி ஹதீஸை எடுக்கணும், தொழுகையில எங்க கைய கெட்டணும், எங்க அஜர்த்தரப்புக்கு பேசினா மாட்டிருக்கேன், நபி வழிதான் நடக்கணும், சாவி மதபி அபி மதம் நடக்கக்கூடாது அஜர்த்தில், அப்படியா நபி வழியில் தக்பீர் அட்டுமா, ஆமாம் எங்கேனா கட்டணும்னாரு அவர், நான் பக்கம் பக்கம்னு முடிக்கேன் தெரியாது. அதுக்கு பிறகு அவர் ஜலீல் மதி மாதிரி ஆள்கிட்ட போய் கேட்டால் ரசூல்லா தொழுகை நெஞ்சில் கேட்டாங்க, அதிக அவங்க தான் எடுத்திருந்தான் மதியனார் படித்து வந்தேன். அவர் இருக்கும்பொழுது ஒரு அஜர்த்து பேசுகிறான் எங்கள் ஊரில், அதாவது
உயரமாக இருக்கக்கூடிய கபரை தரைமட்டமாக்குங்கள் என்று சொல்கிறார்கள். அப்படி ஒரு ஹதீஸே கிடையாது. இருந்தால் எடுத்து வாருங்கள் பார்க்கலாம். சுனஜமாத்தாரிசா இந்த ஜலீல் என்ன செய்வார்? கொஞ்சம் கூட யோசிக்காம முஸ்லீம் கிதாப நேரத்துக்கிட்டு வந்தார் மேடைக்கு, அவங்க மேடைக்கு. இன்னும் இருக்க ஹதீஸ் அவரை கீழே இறக்கிட்டு பேசலாம். கேட்ட உடனே கொண்டு வந்து விடுவதா? நீங்கள் ஆதாரம் கேட்க நாங்கள் கொண்டா வருகிறோம். இவனை எல்லாம் தாண்டி இந்த மெண்டல் எல்லாம் தூர போட்டுட்டு ஆய்ப்புற சொல்லி வந்த பிறகு அதுக்கு மேல் மெண்டலா இருக்காங்க. முரண்பாடு, பொய், பித்தை எத்தனை. நான் பார்க்காமலே எனக்கு உள்ள தெரியுது. பார்க்கறது என்ன வருவான் அந்த விஷயத்தை பார்க்கல ஒன்றுன்னு எனக்கு தெரியுது. அவர்கள் என்ன சூழ்ச்சி வேண்டுமான செய்யலாம். அம் ஹசிபல்லதி ரஃபிய குலுபி மரதும் அல்ல இஹுரிஜல்லாஹு அல்லதானவும். இந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. எவர்கள் உள்ளங்களில் நோய் இருக்கிறதோ அவர்கள் உள்ளங்களில் இருக்கக்கூடிய கபடு சுவதை அல்லாஹ் வெளிப்படுத்த மாட்டான் என்று இவர்கள் நினைக்கிறார்களா? எவனுக்கோ அல்லாஹ் சொல்றான், மக்காவில் வாழ்ந்த அயோக்கியனுக்கு சொல்றான். இது உனக்கு எனக்கு இல்லையா? ஏன் உள்ளத்துல வந்திருந்தா அல்லாஹ் விடுவானா? அடே காபிருக்கு முனாவிக்கு அல்லாஹ் சொல்றான். அவன் பேசக்கூடிய பேசும் விதத்தில் இருந்து அவன் வஞ்சத்தை புரிந்து கொள்ளலாம். தெரிஞ்சோம். சில பேர் சொல்லும் தெரியும் பார்த்திருக்கா வஞ்சமா இருக்கான் இல்லையா போறாம. தெரிஞ்சோம். நீங்க உங்களை எங்க இருக்க வெளிநாட்டில் இருக்க எவ்வளவு சம்பளம் அவன் கேட்கான்? 1 லட்சம் ரூபா சம்பளம் அப்படிங்களா? அல்ஹம்துலில்லாஹ் மலையை நகர்த்தும் சூழ்ச்சியை செய்யட்டுமே. மலை எவனால் நகர்த்த முடியுமாங்க? உலகத்தில் ஒன்னு சேர்ந்தா உலக பீரங்கிய கூட மலை நகர்த்த முடியும், நொறுக்கலாம், நகர்த்து கொண்டு வர முடியுமா? வெயின்கால மக்ருஹும் லிதஸூலமின் ஹுல்ஜிபால். மலையை நகர்த்தும் சூழ்ச்சியாக இருந்தாலும் வஇந்தல்லாஹி மக்ருஹும். அந்த சூழ்ச்சி அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல் தான். எவனும் ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன குத்து நம்ப வேண்டியது அல்லாஹ்வை, நடக்க வேண்டியது நபி வழியே. லா யதுருக்கும் மல்லல்லாஹ் இலா ததைதும். நீங்கள் சரியாக நடந்தால் வழிகட்டவர்களால் உங்களுக்கு எந்த இடையூறும் செய்ய முடியாது. கெட்டவரின் சூழ்ச்சி செய்தவரை தாக்கும். அவனை செய்ய இந்த வஞ்சம் உள்ளவர்களை திருத்துவாயாக. உள்ளத்தில் நல்ல புத்தியை கொடு. அப்படி கேளுங்க. இல்லை என்றால் வஞ்சத்தை உடையவர்களை எங்களை காப்பாற்று. வருது நாங்கள் பிறரை முட்டாளாக்காமல் பிறர் எங்களை முட்டாளாக்கி விடாமல் காப்பாற்றுங்கள். எவனும் பொய்யான மார்க்கத்தை சொல்லி பொய்யை சொல்லி நம்ம ஏமாற்றக்கூடாது. நாமும் யாரும் பொய்யை சொல்லி ஏமாற்றக்கூடாது. அது போன்ற நல்ல வழி அல்லாஹ் தருவானா என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.